ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோப்பு எழுதின நிருபம் 4:7. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு போராட்டம், பிரச்சனை, பாடுகள், இழப்பு, தோல்வி என்று ஒன்று வருமேயானால் அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சக மனிதர்களாக இருக்கக்கூடிய ஜனங்களால் வருவது அல்ல. மாறாக நம்முடைய கண்களுக்கு தெரியாத இந்த பிசாசு என்பவனே காரணமாக இருப்பதாகவும், இந்த பிசாசு என்பவனே ஜனங்களை வஞ்சிப்பதாகவும், ஜனங்களுக்கு போராட்டத்தை கொடுப்பதாகவும், ஜனங்களை தந்திரமாக நடத்துவதாகவும் இந்த எபேசியர் 6 எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே இந்த பிசாசு என்பவன் ஜனங்களை நேரடியாக தாக்க மாட்டான். மாறாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கொரோனா மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு குடும்பத்தில் வியாதியோ சண்டையோ பிரச்சனையோ அல்லது பிஸ்னஸில் ஏதோ ஒரு லாஸையோ கொண்டு வந்து போட்டு தான் அந்த குடும்பத்தில் அழிவை உண்டாக்கக்கூடியவனாய், ஏமாற்றக்கூடியவனாய், போராட்டத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நாம் இந்த பிசாசினுடைய தந்திரங்களையும் இந்த வஞ்சிக்கிற காரியங்களையும் அறிந்து கொண்டு நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுதே இந்த பிசாசை நாம் ஜெயிக்க முடியும், இந்த பிசாசானுடைய கிரியைகளை அழிக்க முடியும் என்பதாக இந்த எபேசியர் 6 வேத பகுதிகளிலே ஆண்டவர் எழுதி வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் இந்த பிசாசை எதிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இந்த எபேசியர் 6:10 முதல் நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் நாம் என்ன செய்யணுமா? நாம் முதலாவது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டவர்களாய் இந்த பிசாசினுடைய தந்திரங்களை அறிந்து அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் ஆகும்படி நாம் என்ன பண்ணணுமா? தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய், அதாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் கையிலே எடுத்து கொண்டவர்களாய் நாம் நிற்க வேண்டுமா? இப்படி நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்து கொள்ளும் பொழுதே இந்த பொல்லாத மனுஷ கொலைபதனாகிய சத்ருவை நாம் எதிர்த்து நிற்க முடியும், நாம் இவனை மேற்கொள்ள முடியும் என்பதாக இந்த நாளிலே இந்த வேத பகுதியின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எப்படி தரித்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எப்படி கையில எடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் நாளைய தினங்களிலே தியானிக்க இருப்பதால் நீங்கள் இன்றைக்கு இந்த எபேசியர் 6 வேத பகுதி முழுவதும் நீங்கள் தியானித்து இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட ஆண்டவரே இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் பிசாசை எதிர்க்கக்கூடியவர்களாய், ஆண்டவரே உம்மிலும் உம்முடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டவர்களாய், உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் அணிந்து கொண்டவர்களாய் நாங்கள் முன்னேறி செல்ல பிசாசை எதிர்க்க நீர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.